எப்படி இருக்க மாலதி? உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேங்கா. ரஞ்சித் எப்படி இருக்கிறாப்பல? பரிகாரம் பண்ணும் இல்லக்கா, அங்கேயும் போகல, கர்த்தரையும் தேடல. நானும் எவ்வளவோ பேசி பாக்குறேன், என் வார்த்தையை அவர் கவனிக்கிற மாதிரி இல்லக்கா. எங்க நீங்க ஆபீஸ்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிங்க? என்ன என்ன பண்ண சொல்ற? ஆபீஸ்க்கு போக சொல்றங்க. பாதிக்கப்பட்ட நானே நல்லா இருக்கேன், நீங்க இப்படி இருந்தா எப்படிங்க? கொஞ்ச நாள் போகட்டும். இன்னும் எவ்வளவு நாள் போகணும்? என்ன மாலத்தி, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, நான் வீட்டுல இருக்கணுமா இல்ல வெளியே போகணுமா? நீங்க எங்க வெளியில போகணும்? உங்களை கட்டின பாவத்துக்கு நான் தான் வெளியில போகணும். வேலைக்கு போகாம யாரு சாப்பாடு போடுவா? சொன்ன கோவம் மட்டும் வருது. யாரும் வெளியில போக வேண்டாம், நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் இன்னத்துக்கு குதிச்சிருப்பா, இப்படி அமைதியா போறா? எங்க என்னங்க, எழுந்துருங்க, இங்க பாருங்க. போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து காஃபி குடிங்க. என்னங்க ஏ முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. இப்ப வருவா எங்க வேலைக்கு போகலான்னு கேட்டு சாகடிப்பா. என்னங்க ஹாட் பாக்ஸ்ல சாப்பாடு வச்சிருக்கேன், மதியம் சாப்பிட்டுருங்க. காலையில டிஃபன் வந்து டேபிள்ல வச்சிருக்கேன், அதையும் சாப்பிடுங்க, எதையும் மிச்சம் வச்சிடாதீங்கன்னு. நான் ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். போயிட்டு வரங்க. என்ன நடக்குது நம்ம வீட்ல? இது நம்ம வீடா இல்ல வேற எங்கேயாவது இருக்குமான்னு தெரியலையே. மனைவிக்குள்ள ஏதாவது ஆவி புகுந்துச்சான்னு தெரியலையே. எங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? இவ இப்படி எல்லாம் கேட்க மாட்டாளே. என்னங்க யோசிக்கிறீங்க? சரி கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இது கனவா நிஜமா? நிஜம்தான். மனைவியோட நடவடிக்கையில நிறைய மாற்றத்தை பாக்குறேன்டா. என்னடா சொல்ற? எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்தவ, இப்ப ஆளே மாறிட்டா. அப்படியா? ஆமாண்டா, வழக்கமா பதிலுக்கு பதில் பேசுவா, இப்ப என்ன சொன்னாலும் அமைதியா போறா. ஏதாவது ரெண்டு மூணு நாள் அப்படி இருப்பாங்களா இருக்கோண்டா? இல்லடா, இப்ப ஒரு மாசமா பாக்குறேன், டோட்டலா மாறிட்டா. நல்லதுதானே? நல்லதா? டேய், அவ சண்டை போட்டா கூட பரவாயில்ல, இப்படி நடந்துக்கிறதாட எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அது கூட பிரச்சனை இல்ல, பூசாரி கிட்ட வேற 100,000 பணம் கொடுத்து ஏமாந்துட்டா. என்னடா சொல்ற? இத என் மனைவி கிட்ட எப்படி சொல்ல போறேனே தெரியல. சும்மாவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இந்த விஷயத்த சொன்னதும் என்ன செய்ய போறான்னு தெரியல. இப்பதானடா மாறிட்டாங்கன்னு சொன்ன. மாறிட்டா? ஆனா இது பண விஷயமாச்சே,
அதா கொஞ்சம் பயமா இருக்கு. மாலதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீ கோவப்படாத. அது நீங்க சொல்ற விஷயத்த பொறுத்து இருக்கு. பரிகாரம் பண்ணுன்னு சொன்ன ஜோசியர்கிட்ட 100,000 கொடுத்தமா, அவர் என்னை ஏமாத்திட்டாரு. 100,000? ஆமா மாலதி. பரவாயில்ல விடுங்க, பணம் தானே போச்சு, ஆண்டவர் திரும்ப தருவாரு, அத போட்டு மனச குழப்பிக்காதீங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எப்படி மாலத்திக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சு? சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பெருசால ரியாக்ட் பண்ணுவா? ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனைக்கும் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறால, எப்படி இப்படி மாறினா? மாலத்தி, நான் நாளில இருந்து ஆபீஸ்க்கு போலாம்னு இருக்கம்மா. ரொம்ப நல்ல விஷயங்க. வேலைக்கு இப்ப போக வேணாம், கொஞ்சம் கழிச்சு பாத்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னன்னு தெரியலம்மா, நான் நாளை கிளம்புறேன், ஆபீஸ்லயே சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. மாலதி, உனக்குள்ள எப்படிமா இப்படி ஒரு மாற்றம்? நானும் எவ்வளவோ பேசி பாக்குறேன், என்னுடைய வார்த்தையை அவர் கவனிக்கிற மாதிரி இல்லக்கா. நீ ஏமா வார்த்தையால பேசுற? புரியலக்கா. வார்த்தையை விட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். உன்னோட வாழ்க்கை சரியா இருந்தாதான் உன் வார்த்தை கிரியை செய்யும். மாலதி, 1 பேதுரு 3:1-2 வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். உன்னோட சாட்சியுள்ள நடக்க ரொம்ப முக்கியமா? எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுறது, எரிஞ்சு விழறது, கீழ்ப்படியாம இருக்கிறது, இதெல்லாம் உன் கணவரை எப்படி மாத்தும் சொல்லு? நீ ஜெபிக்கிறத, வேதம் வாசிக்கிறத உன் கணவர் பாக்குறாரா? முதல்ல இதெல்லாம் நீ செய்யறியா? அப்ப உன்னோட வார்த்தை எப்படிமா மாத்தும்? முதல்ல நீ உன்னை மாத்தணும், உன்னோட சுபாவத்தை மாத்தணும். நீ மாறிட்ட அப்படிங்கறது உன்னோட கணவருக்கு தெரியணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, போதனையின்றி மனைவியின் நடக்கையினால ஆதாயப்படுத்த முடியும்னு. இதெல்லாம் உடனே செய்யறது கஷ்டம்னு எனக்கு தெரியும், ஆனா வேற வழி இல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படி, உன் கணவருக்கு கீழ்ப்படி, நல்ல நடக்கையே வெளிப்படுத்து. பிறகு பாரு, ரஞ்சித்துக்குள்ள கட்டாய மாற்றம் வரும். சரிங்கக்கா. முதல்ல நான் என்ன மாத்திக்கிட்டேங்க, பிறகு என்னையும் மாத்திக்கிட்டேன். மாலதி, இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லணுமா? என்னங்க சொல்லுங்க.
எங்க அம்மா கிட்டயும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். மாலதி, மாலதி, மாலதி.